பேசுவோம் ஃபேமிலி கூட. இன்னைக்கு வருவாங்க காய்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோனா ஸ்டோரி டெல்லிங் வீடியோ தான் காய்ஸ். அதுவும் சைல்டு ஸ்டோரி வித் ரைன்ஸ் சவுண்ட் அண்ட் சவுண்டோட வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காய்ஸ். இந்த ஸ்டோரி யார் கேட்டானா நம்ம ஃபேமிலியிலேருந்து ஃபேசினா ஜிம்மணி தான், அவங்க தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. கீப் சப்போர்ட்டிங் ஃபார் தம்லேஸ் ஃபார் ஃபேமிலி. ஓகே, ஐ ஸ்டார்ட் இட் டு திஸ் வீடியோ. காய்ஸ், ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க காய்ஸ். அந்த ஃபேமிலி யார் யார்னா, ஒரு அப்பா, ஒரு அம்மா, ரெண்டு பசங்க, ஐ மீன் அண்ணன் தம்பி அப்படி இருக்காங்க. ஸோ அந்த பசங்களும் ஸ்கூல் போயிட்டு வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா வந்து அந்த ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் ஒரு பையன் வந்து அந்த கோயிலுக்கு போனோடனே அந்த சாமி ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த சாமி பற்றி வரலாறு, அந்த சாமிக்கிட்ட எப்படி போயிட்டு அப்ரோச் பண்ணணும், அவங்க கூட எப்படி இருக்கணும்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. அந்த பையன், ஒரு பையன் மட்டும் அதில். ஸோ இதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணி நல்லா கேதர் பண்ணிக்கிறான். அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி நீ தவம் பண்ணோம், யாகம் பண்ணோம், அப்படி பண்ணால் சாமிக்கிட்ட நெருங்கி போகலாம் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பையன் வீட்டில் உட்காந்து தவம் பண்ணி பார்க்குறான். டிஸ்டபன்ஸாக இருக்கிறதுனால அவனால் தவம் பண்ண முடியல வீட்டில். அதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு மலையில் போயிட்டு தவம் பண்ணுறான். அந்த இடத்துலையும் டிஸ்டபன்ஸாக இருக்கிறதுனால அவனால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணுறான் அந்த பிளேஸை. ரிசர்ச் பண்ணுறப்போ ஒரு அழகான ஒரு கொகை இருக்குது. அந்த கொகையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி ஒரு வத்தி ஏற்றி யாகம் பண்ணதுக்கு ஒரு பிளேஸை வச்சுட்டு இது மாதிரி உட்காந்து தவம் பண்ணுறான், யாகம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்கும் போகிறதில்ல. அப்படியே அந்த பையனுக்கு வயசாகுது. இப்படியே தவம் யாகம் மட்டுமே பண்ணிகிட்ருக்கான் அந்த பையன். அவன் வீட்டுக்கே போகிறதில்ல. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ அப்ரோச் பண்ணி கூப்பிட்டு பார்த்தாங்க, வீட்டுக்கு வாடான்னு. வரதில்ல. சாப்பாடுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்பீங்களையா? ஸோ சாப்பாடுக்கு வந்து அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது மாதிரி இருக்கிறதே சாப்பிட்டுட்டு காலங்கள் போயிட்டுருக்கு. தண்ணியும் மலையில் இருக்க தண்ணியை யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அந்த பையன். ஸோ அப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு. அப்படியே காலங்கள் போயிட்டுருக்கப்போ அவனுக்கு பார்க்கறதுக்காக நிறைய பத்தர்கள்லாம் மேலே மலை மேலே ஏறி வந்து அந்த கொக்கைக்கிட்ட வந்து அந்த பையனை வணங்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே காலங்கள் போகுது. அந்த பையனும் நல்லா சாமி சாமி சொல்லி கும்பிட்டுட்டுருக்கான். அந்த சாமி யார்னா சிவன். சிவனை தான் அந்த பையன் கும்பிட்டுட்டுருக்கான். ஸோ அப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு. அந்த பையனுக்கும் பெரிய நவரம். அதுக்கப்புறம் வயசாகுது. இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு. அப்புறம் வயசான பிறகு அவனை தவம் பண்ண முடியல, யாகமும் வளர்க்க முடியல. அப்படியே அந்த வகைகளே பத்த படுக்கையாகிறான். அப்படியே கொஞ்சம் நாள் கழித்து அந்த பையனை இறந்துடுறான். அப்படியே சித்தர மாதிரி இறந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, உடம்புலேருந்து ஆன்மா, அது வந்து தெய்வத்துக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போகுது. சிவன்கிட்ட போயிட்டு அந்த ஆன்மா கேட்குது, சாமின்னா அது மாதிரி பூலோகத்தில் தவம் பண்ண யாகம் வளர்த்தேன் உங்களுக்காக, எனக்கு மறுபிறவி வேணாம், எனக்கு மனித பிறவி எந்த பிறவி வேணாம், நாங்கள் கூட இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆன்மா. அதுக்கு சாமி கேட்குறாங்க, நீ பூலோகத்தில் என்ன கஷ்டப்பட்ட, எந்த கஷ்டமே நீ படலையே, நீ வந்து தவம் யாகமாக தானே வளர்த்த, நீ மனிதர்கள் படுற கஷ்டம், விலங்குகள் படுற கஷ்டம் எதுவுமே நீ பாடலையே, அப்போ எப்படி உன்னோட பாவங்கள்களையும் சொல்லி சொல்கிறாங்க. அந்த சித்தராக இருக்கார் இல்லையா, ஐ மீன் அந்த பையன், அவர் வந்து முழிக்கிறாரு. என்ன சொல்லதுன்னு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சிவனே சொல்கிறாரு, நீ மீண்டும் போலோதுக்கு போ, நீ எல்லா கஷ்டமும் படு, எல்லாமே தெரிஞ்சுக்கோ, எல்லாமே நீ பண்ணணும் அப்படி சொல்லி ஆனப்ப பார்க்குறாரு. அப்போது சாமி கேட்குறாரு, உனக்கு இப்போது என்ன வரம் வேணும், எந்த பிறவிக்குள்ள நீ போகிற அப்படி கேட்குறப்போ, நான் பறவை பிறவிக்குள்ளே போகிறேன்னு சொல்லி அந்த சித்தரை சொல்கிறாரு. அப்படி சொல்கிறப்போ என்ன நடக்குதுன்னா, அதே மாதிரி சாமியும் ஒரு பறவை கோட்டுக்குள்ளே இருக்க ஒரு முட்டைக்குள்ளே இவரோட ஆன்மா செலுத்தப்படுது. செலுத்தப்பட்டோன்னு இவர் முன்னாடி இருந்த ஜென்மம் எல்லாம் மறந்துறாரு. அதுக்கப்புறமா இவர் ஒரு புது ஜென்மம் மாதிரியே எடுக்கிறாரு. பறவைக்குள்ளேருந்து அப்படியே குஞ்சு பிரித்து அப்படியே சாப்பாடு அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வயசுக்கு மேலே இந்த பறவைங்களாம் பறந்து தந்தினை பிரிஞ்சு போயிடுவாங்களே, அதே மாதிரி இவர் பிரிஞ்சு போகிறாரு. போயிட்டுருக்கப்போ ஒரு மாமரம், அந்த மாமா
ஃப்ரெஷ்ஷாக மாமரமாக இருக்குது, மாங்காவாக இருக்குது. அதை அப்படியே குத்தி சாப்பிட்டுட்டுக்க சாப்பிட்டுட்டுக்க அப்போது ஒரு சவுண்டு வருது. என்னென்னு போட்டால் கேங் கேங் கேன்னு கத்திட்டு ஒரு சவுண்டு வருது. இன்னொரு ஒரு ஃபீமேல் பேர்டு, அதே ஒரு கிளின்னு எடுத்துக்கோங்களேன், கிளி இருக்க ஃபீமேல் பேர்டே ஒன்று வருது. வந்தோடனே தலைவன் பார்க்குறாரு, அடாடா ஒரு ஃபீமேல் பேர்டு வந்துடா, அப்ரோச் பண்ணி லவ் பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லி தலைவன் பார்க்குறாரு. அதே மாதிரி அப்ரோச் பண்ணுறாரு, லவ் பண்ணுறாரு, ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தலையை வந்து கூடு கட்டுறாரு அந்த மரத்துலேயே. அதே மாதிரி அந்த ஃபீமேல் படம் எக் ஃபீட் எக் வந்து விடுறாங்க, எக் வந்து விடுறாங்க. விட்டோன்னே அதே மாதிரி குட்டி குஞ்சு பிரிக்குது, பிரித்தோன்னே அதுக்கப்புறம் தலையும் கொஞ்ச நாள் அந்த ஃபேமிலியோடு இருக்கார். அதுக்கப்புறம் தலைவன் என்ன காரியம் பண்ணுறாருன்னா, அப்படியே கொஞ்சம் இறைக்காக தேடுறதுக்காக அவங்க ஒய்ஃப்கிட்ட பசங்கிட்டே சொல்லிட்டு போகிறாரு. போகிறப்போ இன்னொரு ஃபீமேல் பேர்டு பார்க்குறாரு. பார்த்தோடனே தலைவன் குச்சலவாயிடுறாரு. இந்த பொண்ணை அப்ரோச் பண்ணி இந்த பொண்ணு கூட வாழலாண்டா, செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுறாரு, லவ் பண்ணுறாரு தலைவன். நம்ம ரெண்டு பேர் கிளைம் பண்ணிக்கலாமா அப்படின்னு விஷயம் எடுக்கிறப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே காட்டு தீயாயிடுது, காட்டு தீ வந்தது. ஸோ அப்போ தான் தலைவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, ஐயோ நம்ம போன ஜென்மத்தில் வந்து இது மாதிரி சித்தரா இருந்தமே, யாகம் வந்து தவம் வந்துட்டு இருந்தோமே, இப்போ காடு தீவிர பதிச்சு நம்ம ஃபஸ்ட் ஒய்ஃபும் குழந்தைங்களாம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, காட்டு வேறு பற்றிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பவான், ஐ மீன் தவம் பண்ணார் இல்லையா, அக்னி யாகம் வந்தார் இல்லையா, அவர்கிட்ட கேட்குறாரு. அக்னி பவானே, எங்கள் பசங்க அப்புறம் என் ஒய்ஃப்லாம் அங்கே தவிச்சிட்ருப்பாங்க, கடவுளே ப்ளீஸ் இந்த காட்டு தீ எப்படியாவது அணையணும் அப்படின்னு சொல்லிட்டு வென்றாரு. இனி நான் தேந்தி வாழ்கிறேன், நான் ஒரு ஒய்ஃபோட இருக்கேன், எனக்கு செகண்ட் ஒய்ஃப் ஆனால் சொல்லிவிட்டு அந்த செகண்ட் காதலையே கேன்சல் பண்ணிவிட்டு அதை பேக்கப் பண்ணிவிட்டு இவர் இது அந்த அவங்க பண்ணிவிட்டு அது கேட்டுக்கிட்டே வராரு, சாமிக்கிட்ட கேட்டுகிட்டே வராரு. அப்படி கேட்டுட்டு வரப்போ அப்படியே ஒரு பலத்த மலை இடிய மின்னு உடனே ஒரு பலத்த மலை வருது. அந்த மலை வந்தோடனே காட்டில் இருக்க எல்லாத்தையும் அணைஞ்சி சூப்பராக அழகாகிடுது. அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, மா இனிமேட்டு நான் இனி இது மாதிரி தப்பு செய்ய மாட்டேன், நான் இனிமேட்டு நான் உங்கள் கூட இருக்கேன், நான் இனிமேட்டு தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃபும் மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க பசங்களும் மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் லைஃப் வந்து நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஐயோருக்கும் வயசாகிடுச்சு இல்லையா, அப்போ பொச், அதாவது தலைவன் வயசாகிடுச்சு. அதுக்கப்புறம் வயசான பிறகு இவரும் இறந்துடுறாரு, இவங்க பசங்களும் பெருசாகிட்டு பறந்து போயிடுறாங்க, இவங்க ஒய்ஃப்க்கும் வயசாகிடுச்சு, ஒய்ஃபும் இறந்துறாங்க சரிங்களா. அதுக்கப்புறமா தலைவன் இறந்தோடனே கடவுள்கிட்ட மீண்டு போகிறாரு. போயிட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு, கடவுளே நான் இந்த தவனாரு தப்புலாம் உணர்ந்து எல்லாமே திருத்திட்டு இருந்தாரு, கடவுளே இனி எனக்கு பிறவி வேண்டாம் நான் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறமா கடவுள் சரி சொல்லி கடவுள் கூடைய அப்படியே அவர் வச்சுக்கிறாரு. இதுதான் கடவுள், இதுதான் கைஸ் இந்த ஸ்டோரி. தப்பு செஞ்சால் நம்ம தண்டனை அனுப்பிச்சு தான் ஆகணும், அது எந்த ஜென்மமாக இருந்தாலும். ஸோ அதை தட்டி கழிக்க முடியாது. ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த தப்பு செய்வேண்டாம், எந்த பாவமும் செய்வேண்டாம், நம்ம வந்த வேலையை மட்டும் இந்த பூமியில் பார்த்துட்டு போகணும் தான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. கிப்ஸ் பண்ணி பார்த்தோம்னே சுவாமி, ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த கிப்ஸ் பண்ணி பார்த்தோம்னே சுவாமி, தேங்க்யூ.